அனைத்திலும் தானே தலை சிறந்தவன் என்ற நிலையை பெறுவதற்காக இந்த கிருஷ்ணன் சதி செய்து நடத்திய நாடக யாகம் இது. ஏன் வீரரில் மாவீரரான பீஷ்மருக்கு இக்கௌரவம் வழங்கியிருக்கலாமே, இந்த அவை ஏன் கிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தது? சிசுபாலா, வாசுதேவ கிருஷ்ணருக்கு பிரதம மரியாதை வழங்கப்பட்டதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. அவ்வாறு இருக்க நீ இவ்வாறு துடிப்பதன் காரணம் உங்கள் மனம் ஏன் குமுறுகிறது பீஷ்மரே? தாங்களும் குற்றவாளியாய் விளங்குவதாலா? தம்முடைய இளவரசர்களுக்காக கன்னிகைகளை கவர்ந்த அற்ப காரியத்தை செய்தவர் அல்லவா? எனதன்பு சிசுபாலா, எத்தனை தவறு இழைக்கிறாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? இவ்வாறு நீ இழைக்கும் 100 தவறுகள் வரை நான் மன்னிப்பதாக அன்று உனை ஈன்ற தாய்க்கு நான் வாக்களித்தேன். இந்த அவைதனில் நீ பிரவேசித்த பிறகு உன் தவறுகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. நீ மௌனமாக இரு துஷ்டனே. அடுத்தவரின் மனைவியரை உன் மனைவியராக்கி அநீதி இழைத்த கயவனாவாய் நீ. நரகாசுரனின் 16,000 மனைவியரை அன்று நீ உன்னுடைய மனைவியராக்கினாய். இந்த அவையில் உள்ள அனைவரும் உன் அநீதி செயலை அறிய மாட்டார்கள் என்று எண்ணினாயா? பிருந்தாவனத்தில் ஒற்றை காலில் நின்று கொண்டு புல்லாங்குழலை இசைத்த வண்ணம் ரசலீலைகள் நடத்தினாயே, அதையும் அறிவார்கள். ராதையின் விவாகம் இன்னொரு யாதவனோடு நடக்கவிருந்தது. இருப்பினும் நீ அந்த அப்பாவி பெண்ணின் மனதை உன் பாசாங்கு வார்த்தையால் அழகாக மயக்கினாய். மறந்து விடாதே, என்றும் மறந்து விடாதே, நீ ஒருவனே இந்த அகிலத்தின் மாபெரும் அதர்மி என்பதை மறந்து விடாதே. இனி மௌனமாக இரு சிசுபாலா. குற்றம் நிறைந்த மார்க்கத்தில் சென்று நீ தன்னிலையை இழக்காதே. நீ இழைக்கும் தவறு உனது இரு கண்களையும் மறைத்துவிடும். நான் செல்லும் வழி நல்வழிதானா என்பதை நான் நன்கு அறிவேன். உனது அறிவுரை தேவையில்லை. அவையில் பிரதம மரியாதையானது உனக்கு ஏன் தரப்படுகிறது என்பதையும் அறிவேன். கயவனான நீ இழைத்த அநீதியான காரியம்தான் அதுவும். பாண்டவர் ஐவரின் மனைவியான பாஞ்சாலி திறமையற்று விளங்கும் தன் 5 கணவரிடத்திலும் வாசுதேவனுக்கு மரியாதை தருவதற்கு வேண்டி இருக்கலாம். நீ அவளை சகி என்று கூறுவாய் அல்லவா? சகி? விவாகமான ஸ்திரீ ஒருத்தி இன்னொரு புருஷனுக்கு எவ்வாறு சகியாக முடியும்? அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் அறிவேன் கயவனே.
நீ அமைதியடையும் தருணம் இதுவே சிசுபாலா.